பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல நிறையா பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படிங்கும்போது சீனாவில் நடப்பது என்ன அப்படிங்கிறது பல்வேறு கேள்வி இருக்கு. இப்போ அந்த கேள்வியின் ஒரு விடையாக, அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த நூல் வந்து அதுக்கான விடையை வந்து ஓரளவுக்கு கொடுக்கும். ரெட் கேட், ஒயிட் கேட், அந்த சீனா, அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட் சோசியல். ஏன் ரெட் கேட் ஒயிட் கேட்னா, மாவோ இருக்கும் பொழுதும் சரி இறந்த பிறகு சரி, டெங்ஸியபேக்கு வந்து அவர் வந்து ஒரு வலது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வலது விலகு பாதையை வைக்கிறாரு. அந்த பாதையை வந்து வலது அந்த அவருடைய வழி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் அரசியல் வழி என்பது பூனை வந்து வெள்ளை பூனையாக இருந்தாருன்னா சிவப்பு பூனையாக இருந்தாருன்னா அது எலியை பிடிக்கணும் அப்படிங்கிறது. அதான் அதோட பூனை எலி பூனை வந்து வெள்ளையாக இருந்தாலும் சரி அது சிவப்பாக இருந்தாலும் சரி அது வந்து முக்கியமாக எலியை பிடிக்கணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறேன். அதோட அர்த்தம் என்னென்னா, அது முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி சோசியலிசமாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம நோக்கம் வந்து உற்பத்தி சக்திகளை பெருக்குவது, அதாவது தொழிலாளிகளை சுரண்டுவது. மறைமுகமான மீனிங் வந்து உற்பத்தி சக்திகளை பெருக்குவது அப்படின்னு சொல்கிறார்கள். உற்பத்தியை பெருக்குவது தான் மெயினாக வைக்கிறாங்க. அது எந்த வழியை நீங்கள் இப்போ கடைபிடிக்கலாம், முதலாளித்துவ வழியாக இருந்தாலும் சரி சோசியலிச வழியாக இருந்தாலும் சரி உற்பத்தியை பெருக்குவது மட்டுமே நமது நோக்கம் இலக்கமாக இருக்க வேண்டும், இலக்காக இருக்க வேண்டும் சொல்கிறார். அதில் இன் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தொழிலாளிகளை சுரண்டுவதை தான் மையமாக வைக்கிறோம். அப்போ அது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இது ஏன் இந்த மாதிரிலாம் தலை போயிருக்காங்க, அது பின்னணி என்ன அப்படின்னா, நாம் வந்து சீனத்தில் சீன சமூகத்தில் புரட்சிக்கு பின்னாடி அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சீன சமூகத்தில் புரட்சி ஒரு சமூகத்தில் புரட்சி நடந்த பிறகு தோற்கடிக்கப்பட்ட வர்க்கங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. தோற்கடிக்கப்பட்ட வர்க்கங்கள்னால் சுரண்டும் வர்க்கங்கள் வந்து அங்கே நிலப்புறவுத்து வர்க்கம், அங்கே இருக்க தரவு முதலாளிகள், சீனத்தில் இருக்க தரவு முதலாளிகள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. தோற்கடிக்கப்பட்டவர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் இறந்த சொர்க்கம் அவங்களுடைய பழைய வாழ்க்கை நிலை, அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, சுரண்டிய சின்ன தின்ன ஒரு சுரண்டி தின்னது நல்ல ஒரு மிக 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 அளவில் வந்து ஒரு செல்வந்தமான வாழ்க்கையை வந்து அவங்க இழக்க முடியாது. இழக்கிறவங்க புரட்சியின் மூலமாக எல்லாமே பறிமுதல் பண்ணப்படுது, அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் பண்ணப்படுது, அரசுடமையாக்கப்படுது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்க பல்வேறு வழியில் சதிகள் மூலமாக விட ஃபிசிக்கலாக வந்து செய்வாங்க. இப்போ ஒன்று உள்நாட்டில் கழகத்தை தூண்டுவாங்க, அல்ல உள்நாட்டில் வந்து பெரிய பெரிய கிளர்ச்சிகளை உருவாக்குவாங்க, உற்பத்தியை சீருடை செய்வாங்க, சதிகள் செய்வாங்க. இது ஒரு புறம் இது ஃபிசிக்கலாக செய்வது. ஆனால் மறைமுகமாக கருத்துக்கள் ரீதியாக மீண்டும் முதலாளித்துவ உற்பத்தி முறையை கொண்டு வருவது, முதலாளித்துவ சிந்தனைகளை வளர்ப்பது, இதுதான் அந்த கருத்து ரீதியாக கொண்டு வருவது தான் வந்து மிக ஆபத்தானது. அப்போ அந்த அடிப்படையில் தோற்கடிக்கப்பட்ட வர்க்கங்கள் மீண்டும் வந்து தங்கள் ஆளும் வர்க்கமாக முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. இப்போ அவங்களை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்னா, தொடர்ச்சியாக மாவோ என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக மட்டாளுக்கு சர்வாதாரத்தில் வர்க்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கணும். வர்க்க போராட்டம்னா போய் மோதுறது மட்டும் புரிஞ்சுக்கக்கூடாது. ஒரு கொடுக்கப்பட்ட வர்க்கம் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் மோதி, முதலாளிகளுக்கும் இல்லை, முதலாளிகளுக்கும் இல்லாத பொழுதும் அவர்கள் வந்து பல்வேறு வகையில் மறைமுகமாக இன்விசிபிளாக இருப்பாங்க. இன்விசிபிளாக இருந்தது கலை இலக்கிய துறையில் அல்லது உற்பத்தி துறையில் மறுபடியும் பழைய உற்பத்தி முறைகளை கொண்டு வருவதற்கு முயற்சிக்குவாங்க, பழைய சிந்தனை முறைகளை கொண்டு வருவதற்கு முயற்சிக்குவாங்க. பழைய இப்போ இந்தியா போன்ற நாடுகளாக இருந்தாலும் அது வந்து அங்கே அதே போல தான், அங்கே பின்தங்கிய நிலப்பருத்துவ முறைகள் இங்கே சாதியை இருக்கிற மாதிரி அங்கே வந்து கலாச்சாரம் பின்தங்கிய பிற்போக்கான கலாச்சார முறைகளை திணிக்க முயற்சிக்கும். இப்போ இதை எதிர்த்து கண்டினியூஸாக தொடர்ச்சியான வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்பாட்டு புரட்சின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பாட்டாளிகளுக்கு சர்வாதத்தின் மீது வர்க்க போராட்டை தொடர்ந்து எடுத்து சென்றால்தான் நாம் சோசியலிசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும், மறுபடியும் அதுக்கு அடுத்த கட்டமாக நாம் முன்னேற முடியும். அப்போ இதைத்தான் என்ன செய்யலன்னா, ஒரு தொடர்ந்து அவங்க வலதுசாரிகள் கட்சிக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க. கட்சிக்குள்ள மறுபடியும் முதலாளித்துவ சிந்தனைகளையும் முதலாளித்துவ உற்பத்தி முறையும் அந்த உற்பத்தி முறைக்கான இலக்குகளையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதை எதிர்த்து என்ன செய்யறாருன்னா, மாவை வந்து பாட்டாளிகளுக்கு மகத்தான பாட்டாளிகளுக்கு பண்பாட்டு புரட்சின்னு சொல்கிறோம். ஜிபிசிஆர் கிரேட் புலிட்டேரியன் கல்ச்சர் ரெவல்யூஷன் கொடுத்தவர்கள் மகத்தான பாட்டாளிகளுக்கு பண்பாட்டு புரட்சி. இந்த பண்பாட்டு புரட்சி நடந்து விட்ட சூழலில் பண்பாட்டு புரட்சி இருக்கிறப்ப மாவோ வந்து அந்த பீரியடில் என்ன செய்கிறாங்கன்னா, பல பின்னடைவுகளும் ஏற்படுது. பண்பாட்டு புரட்சி என்பது சிற்போக்குவாதிகளை தூக்கி எறிகிறாங்க, மன்னர்களை வந்து மன்னராக முயற்சி பண்ணுறவங்களை
தோற்கடிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் சரி செய்கிறவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கட்சிக்குள்ளே வந்து மறுபடி மறுபடியும் முதலாளித்து வழிகளை வைக்க வைப்பவர்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டிக்கிறாங்க, அவங்க கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க. இப்போ டென்சி அப்படிங்கே வந்து இருமுறை வந்து கலாச்சார பிரச்சனை வந்து வெளியேற்றப்பட்டது, பண்பாட்டு பிரச்சனை வந்து ரெண்டு முறை வெளியேற்றுறாங்க, பறிச்சு பண்ணுறாங்க, கலை எடுக்கிறாங்க கட்சி, அது எடுத்து தான் செய்வாங்க. அப்போ ஏன்னா அவர் மறுபடியும் மறுபடியும் முதலாளித்த சிந்தனை முறையும் முதலாளித்த உற்பத்தி முறையும் முதலாளித்த அரசியல் வழியும் வைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ டென்சி அப்படிங்க வந்து வெளியேற்றுறாங்க, அந்த இருமுறை வெளியேற்றப்பட்டவர் சும்மா இருக்கிறார். மறுபடியும் வந்து என்ன செய்கிறாங்க, மாவோ வந்து பலவீனமானவர்கள் பாட்டாளி வைக்க பண்பாட்டு பிரச்சி நடந்தபோது ஏராளம் சில தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளை பயன்படுத்தி கொண்டு சில பின்னடைவு உற்பத்தியில் பின்னடைவு நடக்குது, அந்த உற்பத்தி பின்னடைவுகளையும் பயன்படுத்தி கொண்டு மாவோ பலவீனமாகி இறக்காத நோய் வாய்ப்பட்டு இறக்கிற சூழ்நிலை இருக்கும்போது இவங்க வந்து இவங்களோட வழியை தவறு தடுறாங்க. அந்த வழியை பற்றியே அந்த அவர் என்ன வழி வைக்கிறாருன்னா, இனிமேல் வந்து வெள்ளை புனையாக இருந்தாலும் சரி, சிவப்பு புனையாக இருந்தாலும் சரி, அது முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி, சோசியலிசமாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியா சீனாவில் உடனடியாக உற்பத்தியை பெருக்க வேண்டும், சீர்திருத்தம் அதுக்காக கொண்டு வரணும், உற்பத்தியை பெருக்கினா தான் அது சீனா நிற்க முடியும், சீனாவுடைய வளரணும், மிகப்பெரிய மிகப்பெரிய பலமான நாளை மாற்றணும், அதோடய உற்பத்தி சக்திகளை கட்டவிழ்த்து விடணும், அன்லீஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் தி ப்ரொடக்டிவ் ஃபோர்சஸ் அப்படின்னு உற்பத்தி சக்திகளை பெருக்க வேண்டும். உற்பத்தி சக்திகளை பெருக்கணும்னா அங்கே என்ன செய்யணும் அப்படின்னு அவர் என்ன முன்வழி வைக்கிறாருன்னா, ஒரு அழகான வார்த்தை வைக்கிறார். அந்த வார்த்தையை தான் எல்லாத்தையும் இன்றைக்கு வரைக்கும் குழப்பிக்கிட்டு இருக்கோம். அதாவது சீன தன்மையுடையான சோசியலிசம் அப்படின்றார். அதாவது சோசியலிசம் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்படி ஒரு கேரக்டர் இருக்கான்னு தெரியல, சீன தன்மையுடன் சோசியலிசத்தையும் கொண்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மார்க்கெட் சோசியலிசம் சொல்லி அறிமுகப்படுத்துவார், சந்தை சோசியலிசம். இப்போ இங்கே வச்சுட்டு அதை வந்து என்ன செய்கிறாங்க, முழுக்க முழுக்க அன்லீஸ் பண்ணுறாங்க, முழுக்க வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க, ரிஃபார்ம்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதாவது முதலாளித்துவ உற்பத்தி முறைகளை ஊக்குவிக்கிறாங்க, முதலாளித்துவ உற்பத்தி முறையை ஊக்குவித்துவிட்டு அதிகமான உற்பத்தியை நீங்கள் பெருக்கு என்ன வரையும் கடைபிடிச்சிக்க. முன்னாடி ஒரு கான்டெக்ஸ் என்ன பார்க்குறோம்னா, ஒரு உற்பத்தி வந்து பின்னாடி வரும்பொழுது மாவோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாபெரும் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கிரே விழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு சில திட்டங்களை வைக்கிறார். அப்போ அதற்கு டெங்கு என்ன செய்கிறாரு, உற்பத்தியை பெருக்கணும்னா தொழிலாளிகளுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும், இன்சென்டிவ் கொடுக்கணும், அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உற்பத்தியை பெருக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட்டில் பெருக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் இன்சென்டிவ் கொடுக்கறது மட்டுமே வந்து உற்பத்தியை பெருக்காது, அதற்கு மாறாக அரசியல் உணர்வையும் லட்சிய உணர்வையும் தொழிலாளி கூட்டுவதற்கு மூலமாக தான் நம்ம நாடு முன்னேறணும், நம் நாட்டு சமூகம் முன்னேறணும்னு சொல்லிட்டு சோசியலிச உணர்வோடு அர்ப்பணிப்போடு வந்து உற்பத்தி பெருக்குவாங்க. அப்போ இது இந்த தயவுசெய்து இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, மாவோ சொல்வது என்னன்னா, அர்ப்பணிப்புடன் சோசியலிச லட்சியங்களோட அந்த லட்சிய உணர்வை ஊட்டுவதன் மூலமாக உற்பத்தியை பெருக்குவது ஒரு முறை, இன்சென்டிவ் கொடுத்தலாம் உற்பத்தி முறையை பெருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி டெங்கு வைக்கிற இன்சென்டிவ் மூலமாக பொருளாதார ஊக்குவிப்பு முறையின் மூலமாக உற்பத்தி முறையை அதிகரிக்க முடியலை, ஏன்னா இது தோல்வி அடைஞ்சது. அப்போ மாவோ என்ன சொல்கிற, மாவோ வைக்கிற லட்சியங்கள் மூலமாக அரசியல் உணர்வு மூலமாக சோசியலிச அரசியல் உணர்வு மூலமாக உற்பத்தியை பெருக்குகிற நம்ம நாட்டை வந்து ஒரு வலிமையான நாடாக மாற்றணும் அப்படின்ட்டு அந்த அர்ப்பணிப்பு உணர்வை வந்து அரசியல் ரீதியாக கொடுக்குறாங்க. எல்லா சர்வத பீப்பிள் நல்ல உற்பத்தியை பெருக்குங்க, நம்ம நாடை வந்து இப்போ பெரிய அளவில் மாற்றணும், நம்ம நாடு வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்ம பாஷையில் சொன்ன பில்டப் பண்ணுறது, எமோஷனல்ஸாக பொலிட்டிக்கல் கான்சியஸை அரசியல் உணர்வை வந்து அதிகரிக்கும். அப்படி அரசியல் வரை உணர்வு அதிகரிக்கும் போது உற்பத்தி பெருகுது. இது வந்து இது முன்னாடி நடந்தது. மாவோ இறந்த பிறகு இந்த என்சிஓபிக்கு என்ன பண்ணுறாருன்னா, உற்பத்தியை மீண்டும் பழையபடி உற்பத்தியை பெருக்குவதற்கு இன்சென்டிவ்ஸு ஊக்குவிப்பு தன்மை எப்படி நாளும் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம், இதை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் லேபர்ஸ் எடுத்துக்கலாம், ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, முழுக்க மார்க்கெட் சோசியலிசம் சொல்லிட்டு மார்க்கெட் சோசியலிசம், அதாவது சந்தை பொருளாதாரம் சந்தை சோசியலிசம் சொல்லிட்டு ஒரு கருத்தை அறிமுகப்படுத்தி என்ன பண்ணுறாரு, சீன தன்மை கேட்ட சோசியலிசம் சொல்லி